வணக்கம்மா. வருஷம் வருஷம் சென்னையிலையும் சரி சுற்று வட்டாரங்கள்லையும் சரி தண்ணி தேங்கி அதனால் நிறைய அழிவுகளை உண்டாக்கிக்கிட்டு தான் இருக்குது. அரசியல்வாதிகள் நிறைய மாறுறாங்களே தவிர ஆட்சி மாறுது, அரசியல் மாறுது, ஆனால் அப்படியே தான் இருக்குது எல்லா சூழ்நிலையும். கொஞ்சம் கூட அந்த தண்ணியை எப்படி வெளியேற்றுறது என்ன ஏதுன்னு யாருமே கண்டுக்கிறாமல் அந்த தண்ணி தேங்கி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சென்னையில் இன்னும் நிறைய ஊர்களில் டிவி செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இனிமேல் இப்பொழுது இருக்கிற அரசாவது அதை சீர்தூக்கி பார்த்து அதை நல்லா அதுக்கு வடிகால் திட்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி சென்னையும் சரி இந்த மாதிரி மழைநீர் தேங்காமல் மக்கள் கொஞ்சம் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெய் பீம் அப்படின்ற ஒரு படம் தயாரித்தாங்க. தயாரித்து நான் கூட பார்த்துட்டேன். அந்த படம் எல்லாம் ஓடிடியில் வந்துச்சு. எல்லோரும் புகழ்ந்தாங்க, படம் நல்லா சிறப்பாக இருக்குது, அப்படி கண்ணீர் விட்டு அழுதேன் அப்படின்னு நிறைய பேர், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பிரபலங்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லோரும் சொன்னாங்க. அதையெல்லாம் ரொம்ப பாராட்டணும். அதே மாதிரி அந்த சமுதாயத்துக்குன்னு 1 கோடி ரூபாயை நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுத்தாரு. அதையும் நம்ம ரொம்ப பாராட்டணும். எது எப்படி பாராட்டினாலும் ஒன்றே ஒன்று வந்து படத்தை விட எனக்கு ரொம்ப கண்களை குழம்பாக்கிடுச்சு. அந்த இதை அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். செய்தி சேனல்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த திரைப்படத்தில் வந்து நமக்கு செங்கேனி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜா கண்ணனுடைய மனைவி. ஆனால் அவங்க உண்மையான பேர் வந்து பார்வதி. அவங்கள போய் இப்போ நிறைய தனியார் சேனல்கள், செய்தி சேனல்கள் போய் அந்த அம்மாவை பேட்டி எடுக்கிறாங்க. அது நிறைய வந்து இப்போ வலைத்தளங்களில் வருது. அதை பார்க்கும்போது எவ்வளவு இவ்வளவு செலவழித்து படம் எடுத்துருக்காங்க. அவங்களுடைய கதை தான், அவங்களுடைய கதையை தான் படமாக்கி இன்றைக்கி எல்லோரும் பார்த்துட்டு ஆகா ஓஹோன்னு நம்ம சொல்கிறோம். அந்த படத்தில் கூட முடிவில் எப்படி காட்டுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து அந்த வக்கீல் அவர்கள் அவங்க வந்து வீடு கட்டி, அவங்க வக்கீல் அவர்கள் கட்டி கொடுக்குற மாதிரியே, ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு புதிய வீடு, அதில் வந்து ராஜா கண்ணு அப்படின்னு சொல்லி, ராஜா கண்ணு இல்லம் அப்படின்னு சொல்லி அதில் அந்த அம்மா குடியேறுற மாதிரி நமக்கு படத்தை முடிப்பாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தோம்னா சொல்லவே முடியாது. ஆனால் அவங்க குடியிருக்கிற வீட்டை பார்த்திங்கன்னா, இந்த தென்னை ஓலை இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நிறைஞ்சி அது புறம் உழுக்கல், அது வீடே கிடையாது, அது வீடே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மேடும் பள்ளமுமாக இருக்கிற ஒரு இடத்துல 2 கிடுகை வச்சு மேய்ஞ்சி, அது மேலே மழை வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி 2 தார்பாயெல்லாம் போட்டு நிறைஞ்சி, எப்படி எப்படியோ அந்த ஓட்டை உடசில் அடைச்சி அதுக்குள்ளே 2 பானைசட்டியை வச்சு அந்த அம்மா சோறாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, மிக மிக வறுமை கோட்டுக்கு கீழே. அப்போது அவங்கக்கிட்ட போய் இந்த பத்திரிக்கை, இந்த டிவி சேனல்காரங்க போய் பேட்டி எடுக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கக்கிட்ட இந்த மாதிரி படம் நாங்கள் எடுக்க போகிறோம்னு கேட்டாங்களா, எனக்கு தெரியவே தெரியாது, படம் எடுத்து அதுக்கு பிறகு தான் ஒரு சிலர் வந்து இது உங்களுடைய உங்கள் கணவரை வந்து இப்படி கொலை செஞ்சாங்கள அதை வந்து இப்படி படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு என்கிட்ட காட்டினாங்க, அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி, அது நல்ல செய்தி தான். அந்த மாதிரி போலீஸ் அராஜகத்தை நல்லா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த அம்மாவை வந்து யாருமே கவனிக்கலையே. அந்த அம்மா இன்னமும் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் சரி, தங்குற இடம், கட்டுற துணி எல்லாத்துக்குமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய நான் சொல்லணும்னு மனசு துடிக்குது. நம்ம அரசியல்வாதிகள், சினிமா துறையை சேர்ந்தவங்க அவங்க வீடுகளெல்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் பார்த்தா இந்த ஏழை மக்களின் பணம்தான், ஏழை மக்களின் வரிப்பணமும் சரி. திரைப்படத்தை சார்ந்தவங்க அந்த திரைப்படத்தை போய் ஏழை எளியவங்க தான் நிறைய தியேட்டரில் போய் பார்ப்பாங்க. அப்படி அந்த பணமெல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏழை
அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் அராஜகத்தினால் கணவரை இழந்து அந்த குடும்பம் எத்தனை வருஷமாக அது தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. அதையும் ஒரு படமாக எடுத்து நல்ல விலைக்கு போயிடுச்சு, நல்லா அது ஃபேமஸாகவும் ஆயிடுச்சு. எப்படி ஆனாலும் அந்த அம்மாவின் நிலமை ஒரு துளி கூட மாறாமல் அப்படியே இருக்குது. அப்போ அவங்க கேட்குறாங்க அவங்கக்கிட்ட, உங்களுக்கு வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு உங்களுக்கு எதுவும் அரசாங்கம் செய்யலையா அப்படின்னு. செஞ்சாங்கம்மா, எனக்கு தங்குறதுக்குன்னு ஒரு இடம், ஒரு வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரு வாக்கியா பார்த்துக்கோங்க. எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தாங்களாம் எனக்கு இடம் கொடுக்கறதுக்கு, ஒரு இடத்துலையும் கிடைக்கலையாம். கடைசி அந்த வாக்கியா பக்கத்தில் தான் எனக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த வாக்கியாவில் பார்த்திங்கன்னா கழிவு நீர் தான் அந்த வாக்கியாவில் போகும், மழை பெஞ்சால் நிறைய தண்ணி போகும். அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு குடிசை போட்டு இருந்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. நான் அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, வேண்டான்னு சொன்னதை இந்த அம்மா அதை வேண்டான்னு சொன்னாங்களா என்னென்னு தெரியல, ஆனால் நான் அங்கே இருக்க முடியாது, அதனால் நான் பழையபடியும் இங்கேயே வந்து என் பொண்ணு கூட இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க பொண்ணும் அந்த இடத்துல தான் இருக்காங்களாம். அது உள்ளே எத்தனை பாம்பு இருந்தாலும் தெரியாது, எத்தனை தேள் இருந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு குடிசைன்னே சொல்ல முடியாது. அங்கேயும் வாய்க்கா மாதிரி தண்ணி போகுது, அதில் ரெண்டு மணல் மூட்டையை போட்டு அதுதான் படிக்கட்டு அவங்களுக்கு, அதில் தான் ஏறி போகிறாங்க அந்த குடிசைக்குள்ளே. அந்த அம்மா சொல்கிறாங்க, ரெண்டு நாளாக உள்ளே படுக்கவே முடியலம்மா, உட்காரக்கூட இடம் இல்லை, அவ்வளோ தண்ணி, இன்றைக்கினாச்சும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு நஷ்டஈடு ஒரு 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. 2 லட்சம்னா அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அடி வாங்கினாங்கள அவங்க ஒரு 4 பேர், அவங்களுக்கும் இவங்க அந்த 4 பேருக்கு 1 லட்சம், இவருக்கு 1 லட்சம். இதுதான் இழப்பீட்டுத் தொகை. அந்த அவ்வளோ பெரிய அடித்து துன்புறுத்தி அவ்வளவு செஞ்சு இந்த அரசு வந்து இதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அரசு. இதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு மனசு வலிக்குது தெரியுமா? ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு நம்ம மனசு வலியை தீர்ற மாதிரி ஒரு செயல் நடந்திருக்கு. அவரை வந்து கடவுள் என்னென்னைக்கும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிச்சயம் செய்வார். நான் வந்து அந்த பார்வதி அம்மாளுக்கு ஒரு தங்குறதுக்கு வீடு கட்டி தருவேன் அப்படின்னு சொல்லி நேற்று வலைத்தளங்களில் ரொம்ப வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல வேளை இவராவது அந்த காரியத்தை செய்கிறாரு, அந்த அம்மா சாகிற காலத்துலேயாவது ஒரு நல்ல வீட்டில் இருந்துட்டு சாகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அது நிச்சயமாக அந்த அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும். நம்ம சும்மா அவங்க அப்படி கஷ்டப்பட்டாங்க, இப்படி கஷ்டப்பட்டாங்க, அப்படி அடி வாங்கினாங்க, இப்படி அடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சும்மா வெளியே வாயால் சொன்னால் பத்தாது. அந்த காயப்பட்டவங்களுக்கு அந்த காயத்துக்கு மருந்து போடணும். அதை விட்டுட்டு அந்த காயத்தை வந்து எல்லோரும் வேடிக்கை பார்க்குறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போது அந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக நம்ம நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நிச்சயம் கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லோரும் நம்பலாம். ஏன்னா அவர் நிறைய நல்ல காரியங்களை விளம்பரம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதுக்காக நான் வந்து நடிகர் சூர்யா அவர்களை குறைச்சி மதிப்பிடலை. அவங்க 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம முதல்வர் அவர்களும் 5 கோடி வரைக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு ரேஷன் அட்டை கொடுத்துருக்காரு, மனைப்பட்டா கொடுத்துருக்குறாரு, எல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு போய் சேர்ந்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். சேர்ந்த மாதிரி தெரியல. அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன நினைப்போம், அந்த அம்மா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் போல், இந்த இவ்வளோ தூரம் வாதாடி செஞ்சு அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது அவங்க எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சே பாவம், இந்த அரசு வந்து அதை முதல்ல பார்த்து அவங்களுக்கு தேவையான அவங்க பிள்ளைங்க, அதுலேயும் ஒரு 10 வயசு பையனை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2 கன்னத்துலேயும் அரைஞ்சிருக்காங்க. காதோடு சேர்த்து அடித்ததில், அந்த அம்மா சொல்கிறாங்க, காதோடு சேர்த்து அடித்ததில் அப்படி காதிலிருந்து ரத்தம் கொட்டி அந்த பையனுக்கு அந்த செவிப்பாறையே போய் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டானா அந்த பையன். 10 வயசு பையனை அந்த போலீஸ்காரங்க அப்படி அடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு திரைப்படத்தில் காட்டலை. இந்த அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ராஜா கண்ணை இறந்து அடக்கம் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே 3 வயசு பையன் அந்த உடம்பை பார்த்த உடனே அப்படியே ஒரு வலிப்பு மாதிரி அப்படியே நாக்கை வெளியே தள்ளி அந்த பையனும் செத்து போயிட்டானா, 3 வயசு பையன்.
இப்படி அந்த குடும்பம் வந்து ரொம்ப சின்ன பின்னமாக இருக்குது இந்த போலீஸ் அராஜகத்தால். அதனால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எல்லாம் கேட்பாங்க எங்களுக்கு அரசு வேலை போட்டுத்தாங்க அது இதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் அவங்க செய்யலைனாலும் அவங்க தங்குறதுக்கு மழை பெஞ்சால் ஒழுகாமல் இருக்கணும், கொஞ்சம் காற்றோட்டமான வசதியில் அவங்க இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடும், அன்றாடம் உழைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு நிலமும் கொடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப அந்த குடும்பத்துக்கு கொடான கொடி நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவங்களையெல்லாம் நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.